கடந்த 2022 ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில இந்தியா அரையிறுதி வரைக்கும் போய் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட நிலையில இந்த முறை கண்டிப்பா இந்தியா சாம்பியன் ஆகணும்னு ரசிகர்கள் காத்து கிடக்க தன்னோட கருத்து கணிப்பு மூலமா ரசிகர்களோட எதிர்பார்ப்பை மொத்தமா சிதைச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவின் பிரபல கிரிக்கெட் வீரர். நடப்பு ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை போட்டி June 2 தொடங்கவிருக்கு. இதுவரைக்கும் அதிகபட்சமா 16 அணிகள் விளையாடிட்டு வந்ததை தொடர்ந்து முதல் முறையா இந்த தொடர்ல 20 அணிகள் விளையாட இருக்கு. இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் பத்தி உலக அளவுல அனுபவம் வாய்ந்த பல மூத்த கிரிக்கெட் வீரர்களும் கருத்து கணிப்புகளை தெரிவிச்சு வரக்கூடிய சமயத்துல ஆஸ்திரேலிய மூத்த சுழற்பந்து வீச்சாளரான நாதன் லியான் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்து இந்தியர்களிடையே சர்ச்சையாகியிருக்கு. நடப்பு தொடர்ல எந்த அணிகள் இறுதி போட்டி வரை செல்லும்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்தியாவை தவிர்க்கும் விதமா பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில தான் இறுதி போட்டி நடக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. இவரோட இந்த கணிப்பு தான் தற்சமயம் சர்ச்சைக்கு காரணமாயிருக்கு. தொடர்ந்து பேசின நாதன் டோர்னமெண்ட் போட்டிகளில் பாகிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குறிப்பா பாபர் அசாமின் பேட்டிங் அபாரமாக இருந்ததாகவும் இதனாலேயே பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரும்னு தான் நம்புறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கூடவே கொஞ்சம் சேஃப்டியா தான் ஆஸ்திரேலியாவுக்கு சார்புடையவனா தான் பேசுறத வெளிப்படையாவே நாதன் சொல்லியிருக்காரு. இதோட மட்டும் இல்லாம நடப்பு T20 உலகக்கோப்பை தொடர்ல இதுவரைக்கும் இல்லாத அளவான அதிக ஸ்கோர்கள் சேர்க்கப்பட்டு வரலாறு படைக்கும்னு ஆஸ்திரேலிய அணியின் ஸ்கிப்பரான மிச்சல் மார்ஷுக்கு நடப்பு தொடர் சிறப்பானதா அமையும்னு ஆரூடம் சொல்லியிருக்காரு. ஆனா பிரைன் லாரா உள்ளிட்ட 10 வீரர்களோட நடப்பு T20 தொடர் பற்றிய கணிப்பு நாதன் கணிப்புக்கு முற்றிலும் நேர் எதிரா இருக்கு. அதாவது நடப்பு T20 தொடர்ல இந்திய அணி அரையிறுதி வரை கண்டிப்பா செல்லும்னு 10ல 10 பேரும், பாகிஸ்தான் தான் அரையிறுதி வரை தகுதி பெறும்னு 10ல 3 பேரும் கணிச்சிருக்காங்க. ஆக மற்ற கிரிக்கெட்டர்களோட கருத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நடக்கவிருக்கிற தொடர்ல நாதன் சொன்னது பொய்யா போகலாம் என்பதுதான் கிரிக்கெட் ரசிகர்களின் கருத்தா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.